எல்லாம் சௌக்கியமா டைம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 6 o'clock கிட்ட ஆகுது. அண்ட் இன்றைக்கி வந்து என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகாடமி வந்து என்ன ப்ரோக்ரஸில் இருக்குது, பசங்கள்லாம் எப்படி டெவலப் ஆகியிருக்காங்க, அது வந்து நான் வந்து பர்சனலாக போய் மானிட்டர் பண்ணோம். ஸோ அதை வந்து ஏன் அவங்களோட ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால இதை வந்து ஒரு vlog மாதிரி எடுக்கிறேன். ஸோ வந்து பசங்களை போய் மீட் பண்ண போகிறோம், அகாடமியில் வந்து எப்படி டெவலப் ஆகிருக்காங்கன்றதையும் பார்க்க போகிறோம், அவங்களோட ஒப்பீனியனையும் இன்றைக்கி கேட்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ ரெடி ஆகிடலாம். ரெடி ஆகிட்டு நேராக அகாடமிக்கு போயிடலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம அகாடமிக்கு தான் போயிட்டுருக்கோம். ஒரு சின்ன ஒரு காம்படிஷன் மாதிரி அங்கே நடத்த போகிறோம். அதாவது எனக்கு தெரிஞ்சு யார் வந்து பயங்கரமாக பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து நம்மளோட பால் ஹோல்டரை வந்து கிஃப்டாக கொடுக்க போகிறோம் நான், ஒரு கிவ்அவே மாதிரி. ஸோ அகாடமியில் இப்போ வந்து ஒரு 18 பேர் இருக்காங்க. ஸோ அந்த எல்லா ஏஜ் குரூப்பும் இருக்காங்க, பெரியவங்க 30 இயர் ஓல்டும் இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் சின்ன பசங்களும் இருக்காங்க. ஸோ அதில் யார் வந்து மோஸ்ட் டிசர்விங்னு நான் நினைக்கிறேனோ, எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுதோ, அவங்களுக்கு வந்து இந்த பால் ஹோல்டர் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ போகலாம், யார் பயங்கரமாக பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். வேளாச்சேரி என் பேர் பாஸ்கான், எனக்கு வயசு வந்து 11. நான் இங்கே 1 மாதமாக ட்ரெயின் பண்ணுறேன் ஃப்ரீ ஸ்டைல். நல்லா சொல்லித்தராங்க, புரியுது. ஜகில்ஸோடு தான் வந்தேன், பட் எனக்கு அரந்தவர் அதெல்லாம் சொல்லித்தருந்தாங்க. நான் வந்து ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷ்னல். ஸோ ஃப்ரீ ஸ்டைலில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. சின்ன வயசுலேருந்து ஃபுட்பால் மேலே ரொம்ப க்ரேஸ் ஜாஸ்தி. ஸோ அந்த டைமில் ஐ குட் நாட் ஏபிள் டு பர்ஃபார்ம் வெரி வெல். ஸோ இப்போது டெய்லி ஐ எம் கோயிங் டு ப்ராக்டிஸ். ஸோ இந்த ஸ்டேஜில் செகண்ட் டிவிஷன், டிவிஷனல் மேட்ச் எல்லாம் ஆடி, ஸோ இட் இஸ் லைக் நிறைய எனர்ஜி வேஸ்ட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ நோ ஐ ஹவ் என்டர்ட் இன்டு ஃப்ரீ ஸ்டைல். இங்கே இருக்கிற கோச்சஸ் திவாகர், வியாஸ் 2 பேருமே எக்ஸலண்ட் பெர்ஃபார்மர்ஸ். ஸோ டெய்லி அவங்ககிட்டருந்து நிறைய கற்றுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு ஜகிலிங்கன்றதே இட் இஸ் டோட்டலி வராது. ஸோ நான் இங்கே வந்து ஐ ஹவ் இம்ப்ரூவ்ட் லாட். நான் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது எத்தோடனே இப்படி டஃப்பான இதுதான் போயிடுவேன். ஸோ எனக்கு பேசிக்ஸ்லேருந்து கண்டினியூஸாக வர மாட்டேங்குது. இப்போது அண்ணோட அகாடமி சேர்ந்தேன், இப்போ கொஞ்சம் பேசிக்லேருந்து நல்லா தரவாக இருக்குது. பேர் விஸ்வா, நான் வந்துட்டு 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். 5th வரைக்கும் எனக்கு கிரிக்கெட் தான் இன்ட்ரெஸ்டில் இருந்துச்சு. ஃபுட்பால் அப்போது தெரியாது, இப்போ தான் இந்த 6th தான் கொஞ்சமாக இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. இப்போ வந்துட்டு நான் ஜகிலிங்லேருந்து ஆரம்பித்தேன், ஆனால் ஜகிலிங்கே வரல. அப்புறமா PRSOCCERART சேனல் பார்த்த உடனே அதில் வந்துட்டு 3 month கோர்ஸுன்னு போட்டு இருந்துச்சு. அதில் வந்துட்டு போய் ரெஜிஸ்டர் ஆகிட்டு ஜாயின் ஆகிட்டேன். அதுக்கப்புறமா இங்கே வந்துட்டு கோச்சஸ்லாம் சூப்பராக சொல்லி கொடுக்குறாங்க, நல்லா புரியுது. இப்போ ஜகிலிங்கெல்லாம் நான் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஸ்டைல்னால் ரொம்ப கஷ்டம், ரொம்ப கற்றுக்கணும், நிறையா பண்ணணும்னு நினச்சேன். சரி எனக்கும் பண்ணணும்னு ஆசையாக இருந்துச்சு. ஸோ கேம்பில் வந்து சேர்ந்தேன். அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் பால் கண்ட்ரோல் ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்லா சொல்லி கொடுத்தாங்க. பால் கண்ட்ரோல் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரீ ஸ்டைல் அப்படியே கற்றுக்கிட்டு வரேன். ஸோ நல்லாயிருக்கு, நல்லா அமேசிங்காக போயிட்டு வந்தாங்க, நல்லாயிருக்கு. ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஸ்டைல் வந்து எப்படின்னா நம்ம PRSOCCERART நான் பிரதீப் நான் பார்த்து தான் நானே ஃப்ரீ ஸ்டைல்னால் என்னென்னு எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அப்படின்ட்டு அவங்க வந்து சம்மர் கேம்ப் வந்து ஆக்சுவலி மாசில் போகிறதா சொல்லியிருந்தாங்க. அப்போயே நான் அப்ளை பண்ணேன், ஆனால் கோவிட்னால இப்போ பண்ண முடியாமல் போச்சு. அதுக்கடுத்து இப்போ நடக்குது, தெரிஞ்சோடனே முதல் நாளாக போய் அப்ளை பண்ணிட்டேன். அதுக்கடுத்து இப்போ வந்தோடனே வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்க்குறது ரொம்ப அமேசிங்காக இருந்தது ஆக்சுவலி. ஸோ நம்மளும் அந்த மாதிரி பண்ண முடியுமா அப்படின்லாம் நினச்சி வந்தேன். ஆனால் இப்போ ஒன் மந்த்லேயே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க எனக்கு. ஒன் மந்த்லாம் நான் இவ்வளோ இருக்கும் எனக்கே தெரியாது, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கோச்செலாம் வேறு லெவலு, அதுக்கு மேலே சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை எனக்கு. ஸோ நான் சொல்லியிருந்தால பால் ஹோல்டர் வந்து ஒருத்தருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் தான் வந்து நம்ம எப்பயுமே சப்போர்ட் பண்ணோம். அந்த விதத்தில் வந்து ஃபாஸ் வந்து இப்போ வந்து 11 years ஓல்டு செம்மையாக ஃப்ரீ ஸ்டைல் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அவனுக்கு வந்து எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியும் நம்ம சப்போர்ட் பண்ணுன்றதுனால அவனுக்கு வந்து இந்த பால் ஹோல்டர் வந்து கிஃப்ட்டு. ஓகேயா, சூப்பரா நல்லா பண்ண என்ன பண்ண சொல்லிட்டியா? சைன் காமிச்சு ஓகே பாப்பண்ணா मनाटा साइन वाइट सब्सक्राइब टू PRSOCCERART.